உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். செல்வி, விருந்தாளிகளை கவனி. சரிங்கம்மா. என்ன நீ என்ன குழம்பு வைக்கிற, குழந்தைக்கு வைக்கிற மாதிரி கூட நல்ல தாராளமா வைக்கணும். சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்க பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கா என்ன சீதா? சம்பந்தி, நம்ம குடும்பம் எப்பவுமே சந்தோஷமான குடும்பம் தான். அந்த கல்பனா வந்துதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அர்ச்சனா மேல எந்த தப்புமே இல்ல. அர்ச்சனா எப்படி தப்பு பண்ணுவா? சித்தப்பா, அத பத்தி இப்ப பேச வேண்டாம், பேசாம சாப்பிடுங்க. ராம் சொன்னா சரியா தான் இருக்கும். பேசாம இருந்தா போதுமா? இனிமே அந்த மாதிரி நடக்காம இருந்தா சரி. ஏங்க, இனிமே அதை பத்தி பேசாதீங்க. அதான் மகாலட்சுமி சொல்லிட்டாங்கல்ல, அவங்க பேச்ச மாரி ஏதாவது நடக்குமா? மகாலட்சுமி வேற ஏதோ பிளான் பண்றா, என்னன்னு தெரியலையே. ஏய், என்னையே கேவலமா பேசிட்டல, கூடிய சீக்கிரம் உனக்கே தெரியும். ஐயோ மகாலட்சுமி, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருவேன்னு கதறுவேன். உன் காக்கி சட்டை உனக்கு இல்லாம போனாதான் நான் சமாதானமாவேன். சாப்பாடு எப்படி இருக்கு? ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்களே. சொல்றதுக்கு என்னமா இருக்கு? பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. உள்ள போனா வேற மாதிரி இருக்கு. என்ன சம்பந்தி, நீங்க போண்டாவதானே சொல்றீங்க? நீங்க வேற. இவர் இப்படிதாங்க, சீரியஸா இல்ல, இப்ப காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு, அப்படித்தானே சொல்றீங்க? இவங்களுக்கு தாங்க நான் காமெடியா. என்னோட டிபார்ட்மெண்ட்ல நான் வேற மாதிரி. எனக்கு பேரே அங்க ஹிட்லர். ஓ, அப்படியா? அப்படின்னா நான் உங்களை ஹிட்லர் அங்கிள்னு கூப்பிடலாமா? நான் ஆக்சுவலி ஹிட்லரை பத்தி படிச்சிருக்கேன். கடைசியா அவரு தற்கொலை பண்ணிதானே செத்து போனாரு. நிறைய புக் படிப்பாக, மகாபாரதம், ராமாயணம், திருக்குறள் எல்லாத்தையுமே படிப்பாக. ஆனா படிக்கிறத ஃபாலோ பண்ணுவாங்களான் தான் தெரியல. சீதா, படிக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் நிறைய க்ரைம் நாவல்ஸ் கூட படிப்பேன், நீயே சொல்லு, அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா என்ன? நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இல்ல, ஏன்னா நீங்களே ஒரு க்ரைம் தானே. ஏ அர்ச்சனா, எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? கல்பனாவை நான் வர சொல்லியிருக்க கூடாது, அவ வந்ததுனால தான் எல்லா பிரச்சனையும். எனக்கு அசிங்கமாயிடுச்சு. அர்ச்சனாக்கா, உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தியே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? செல்வி, ஆமா, பாயசம் இருக்குல்ல, அது இருக்குமா? அப்ப பரிமாறி எல்லாருக்கும். சரிங்க, பாத்துக்கிட்டே நிக்கிற. நிறைய ஊத்து இந்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு சாருக்கு கொடுமா, சாப்பிடுங்க. சித்தி, டெல்லியில எப்பவுமே சப்பாத்தி தான், பகல் மதியம் நைட்டுன்னு எப்ப பார்த்தாலும் சப்பாத்தி தான். பாஸ், சாப்பாடு நல்லா இருக்கு, திருப்தியா சாப்பிட்டேன்னு சொல்லுவியலே, அப்போ போய் சொன்னியலா? பின்ன சரியா சாப்பிடலன்னு சொன்னா நீயும் ஒழுங்கா சாப்பிட மாட்டே. சில நேரம் போய் சொல்றது தப்பு இல்ல. நல்லதுக்காக பொய் சொல்லலான்னு திருக்குறள்லயே இருக்கு. நீங்க படிச்ச அந்த ஒத்த பக்கத்துல இந்த குரல் வந்துருச்சா?
இந்த நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுதாங்க. பனியில போய் ஐஸ் சாப்பிடுறாங்க. எங்க சளி பிடிச்சுக்க போதுங்க? ஏ புத்தி கேட்டவள, மழையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நேரத்துல ராத்திரி குல்ஃபி ஐஸ் திங்கது இதெல்லாம் ஒரு சந்தோஷம். இதுல என்னங்க சந்தோஷம்? ஐயோ, தெருவில் வைக்க மல்லிப்பூவ நீ வாங்கி வச்சா எப்படி இருக்கும்? அதே மல்லிப்பூ நான் வாங்கிட்டு வந்து உண்ட கொடுத்தா அப்படியே முகம் மலர்ந்து போவோம்ல. ரெண்டு மல்லிப்பூ தானே, நீ வாங்கினாலும் மல்லிப்பூ தான், நான் வாங்கினாலும் மல்லிப்பூ தான். அதையே நான் வாங்கி கொடுத்தா உனக்கு ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஏய், தெருவில் எப்படி நின்றுகிட்டு நீ வெக்கப்படாத, வா வா வா, உள்ள போலாம் வா. ஏங்க, நாமளும் குல்ஃபியை சாப்பிடலாங்க. இந்த வயசுல இந்த நேரத்துல உனக்கு குல்ஃபி ஐஸ் கேக்கா? சரி சரி, வா வா, வெக்கப்படாம வா. என்ன பாஸ், அங்க பாருங்க. என்ன மாப்பிள்ள, எங்கயோ போறீங்கன்னு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா ரெண்டு பேரும் குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல அங்கிள், சீதா தான் கேட்டா. ஆமா, நீங்க தூங்கலையா? அப்பா, எப்பவுமே போலீஸா இருக்காதிய. இந்த வாட்டி நான் இல்லம்மா, உங்க அம்மா. ஆமா சீதா, குல்ஃபி நல்லா இருக்கா? அண்ணே, இன்னும் ரெண்டு குல்ஃபி ஐஸ் கொடுங்க. சரி, குல்ஃபி ஐஸ் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு. ஆமாங்க. இந்தாங்க சார். இந்தாங்க, கொண்டாங்க. குல்ஃபி ஐஸ்மா, இன்னொன்னு சாப்பிடுறியா? இல்லைங்க சார், வேற ஏதாவது. சீதா, உங்க அப்பா இப்படி எல்லாம் ஒரு நாள் கூட வாங்கி தந்ததே இல்ல தெரியுமா? ஒரு ராத்திரியாவது என்ன அழைச்சிட்டு போய் எனக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏண்டி, கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்ன, இப்ப என்ன சொல்லுத? இல்லங்க, இப்படி நட்ட நடு ராத்திரியில ஐஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சும் நீங்க எனக்கு வாங்கி தரல இல்ல? இங்க பாரு, உனக்கு நகை புடவெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லு பரவாயில்ல, ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரலன்னு மாப்பிள்ள கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றிய. அவர் இன்னும் ஐபிஎஸ் முடிக்கல, இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுக்க மாட்டாருமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.